இதுவரைக்கும் ஆன்லைன் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தினம் தினம் புத்தம் புதிய வீடியோக்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. ஆன்லைனில் மோசடி. சென்னை தான் முதலிடம் நோக்கி முன்னேறி வருகிறது. கடந்த ஒரு வருடத்தில் மட்டும் 16 கோடியை சுருட்டி உள்ளதாக தமிழகத்தின் முன்னணி தொலைக்காட்சி நிறுவனம் ஒன்று தெரிவித்துள்ளது. மேலும் இந்த வருடம் முதல் 5 மாதத்தில் மட்டும் 7 கோடியை சுருட்டி உள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. ஆன்லைன் மோசடியில் பல வகைகளில் முதல் வகையாக வங்கி கணக்கில் மட்டும் மோசடி செய்வது அதிகரித்து வருகிறது. இதை தடுப்பதற்கு வங்கிகள் பல யுக்திகளை பயன்படுத்தினாலும் பொதுமக்களாகிய நாமும் அதற்கு துணை இருந்தால் மட்டுமே இதுபோன்ற மோசடியை அதிகரிக்காமல் தடுக்க முடியும். இதுபோன்ற மோசடியை தடுக்க சில வழிகள். இதுபோன்ற ஆன்லைன் மோசடியை தடுப்பதற்கு காவல்துறை பொதுமக்களுக்கு பல விழிப்புணர்வு தகவல்களை பலமுறை தெரிவித்துள்ளனர். இப்போது அந்த விழிப்புணர்வு தகவல்களை மீண்டும் பார்க்கலாம். உங்களது வங்கி விவரங்களை மற்றவர்களுக்கு தெரியாமல் பாதுகாக்க வேண்டும். உங்களுக்கு வரும் போலி தொலைபேசி அழைப்புகளில் உங்களது விவரம் மற்றும் உங்களது வங்கி விவரங்களை தெரிவிக்க வேண்டாம். எந்த ஒரு வங்கியும் உங்களது விவரங்களை தொலைபேசியில் தெரிவிக்க வேண்டும் என்று கட்டாயப்படுத்துவது இல்லை. வங்கி பணவர்த்தத்திற்காக பயன்படுத்தப்படும் OTP பாஸ்வேர்டை மற்றவர்களுக்கு தெரியாமல் பயன்படுத்த வேண்டும். அதே போன்று உங்களது இமெயிலுக்கு வரும் இமெயில்களில் கூட உங்களது வங்கி விவரங்கள் தெரிவிக்க வேண்டும் என்று வந்தால் உங்களது வங்கி விவரங்களை தெரிவிக்க வேண்டாம். அதே போன்று உங்கள் வங்கி பாஸ்புக், ATM கார்டு, ஆதார் கார்டு, ஓட்டர் ID இது போன்ற அனைத்து விவரங்களையும் தேவையில்லாமல் மற்றவர்களுக்கு தருவதை தவிர்க்கவும். முக்கியமாக மோசடியாளர்கள் உங்களது வங்கி விவரங்களை தெரிந்து கொள்ள பல விதமான யுக்திகளை பயன்படுத்தலாம். எந்த வழிகளிலும் வந்து உங்களது வங்கி விவரங்களை கேட்டாலும் நீங்கள் விழித்துக் கொள்ள வேண்டும். இது போன்ற சூழ்நிலையில் பொதுமக்களாகிய நாம் அனைவரும் விழித்துக் கொண்டால் ஆன்லைன் மோசடியை முழுவதுமாக தடுக்க முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்கள் சந்தேகங்கள் மற்றும் கேள்விகளை கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. திரையில நீங்க பாக்குற இந்த வீடியோக்களை இதுவரைக்கும் நீங்க பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோக்கு மேல நீங்க கிளிக் பண்ணுங்க. மீண்டும் நாளை புத்தம் புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கும். உங்களை ஆன்லைன் தமிழ் நன்றி.